நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே குளிவிலை பகுதியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன், வயது 39, தனியார் மினி பேருந்து ஓட்டுநரான இவர் கடந்த 19 வருடங்களுக்கு முன்பு பழுக்கல் பகுதியை சேர்ந்த சுகந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தற்போது இவர்களுக்கு 19 மற்றும் 17 வயதுகளில் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் தனது உண்மையான பெயரை மறைத்து பல்வேறு போலி பெயர்களை கூறி மினி பேருந்தில் பயணிகளாக வரும் கல்லூரி மாணவிகளை தன் பேச்சு திறமையால் மயக்கி காதலித்து பல பெண்களின் வாழ்க்கையையும் சீரழித்துள்ளான். அந்த பெண்களுக்கும் புகார் அளிக்காத காரணத்தால் விவகாரம் வில்லங்கமாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 1.5 ஆண்டுகளாகவே மடிச்சல் பகுதியை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியுடன் அந்த மாணவியின் ஏழ்மையை பயன்படுத்தி திருமணம் செய்யாமலேயே வாழ்க்கை நடத்தி வருகிறான். சிறிது சிறிதாக முற்றிலுமாக மனைவிடம் தொடர்புகளை துண்டித்த மணிகண்டன் மேலும் பல கல்லூரி பெண்களுடன் பழகி வருவதாக கிடைத்த தகவலின்படி பழுக்கல் காவல்துறை களியக்காவிளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் என புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மனமுடிந்த மனைவி கணவனின் கள்ளக்காதலியான கல்லூரியின் வீட்டின் முன்பே திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது எனது கணவருக்கு உனது வயதில் 2 மகள்கள் உள்ளனர், அவரை விட்டுவிடு என்று அந்த கல்லூரி மாணவியிடம் சுகந்தி முறையிட்டதோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது இருவருமே தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்கவே இருவரையுமே மாணவியின் பெற்றோரையும் களியக்காவிளை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து அங்கிருந்து குளித்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தில் செல்லும் இளம்பெண்களுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் என்பது மறக்க முடியாத ஒன்று. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க.